வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்திருக்க சினிமா அப்டேட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சர்தார் படத்தோட வெற்றியை தொடர்ந்து படத்தோட ப்ரொடியூசரான எக்ஸ் லக்ஷ்மண் குமார் பி எஸ் மித்ரனுக்கு ஒரு டொயோட்டா காரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. சர்தார் படத்தோட பட்ஜெட் 40 கோடி, இந்த படம் 100 கோடி கிட்ட தொட்டுருச்சு. சர்தாருக்கு இது ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் சொல்லணும். சர்தார் படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்ட்ரஸ் ஹன்சிகா ஒரு தொழிலதிபரை லவ் பண்றாங்களாம். இதை உறுதி செய்யற வகையில ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிக்கை வெளியிட்டிருக்காங்க. இவர் ஹன்சிகாவோட நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்காரு. ஹன்சிகாவோட இந்த லவ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல விஷ்ணு விஷாலுக்கு பிற ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் சிலுக்கு வார்பட்டி சிங்கம் எடுத்த செல்லையா. இந்த படத்துல தெலுங்கு ஆக்டரான ரவி தேஜாவும் ஒரு முக்கியமான ரோல நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. கட்டா குஸ்தி ஒரு தமிழ் தெலுங்கு பைலங்கள் மூவியா எடுக்கிறாங்க. இந்த படத்துல தெலுங்கு ஆக்டரான ரவி தேஜாவும் ஒரு முக்கியமான ரோல நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. கட்டா குஸ்தி ஒரு தமிழ் தெலுங்கு பைலங்கள் மூவியா எடுக்கிறாங்க. சூர்யாவோட ஜெய் பீம் படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு வருஷம் ஆகுதுங்க. ஜெய் பீம் அமேசான் பிரைம் வீடியோல வெளியாகி ரசிகர்கள் நல்ல வரவேற்பு பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணி சூர்யாவோட 2D தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஜெய் பீம் படம் எத்தனை பேருக்கு ஃபேவரட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெய் பீம்ல நடிச்ச மணிகண்டனோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல மணிகண்டனுக்கு பேரா முதல் நீ முடிவும் நீ படத்துல நடிச்ச மேத்தா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் விநாயக், மியூசிக் சீன் ரோல்டன். இது ஒரு காமெடி மூவி. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும்னா வில்லேஜ் என்டர்டெயினர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் ஏத்துங்க.